ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து காலேஜுக்கு வந்து உள்ளே போகிறீங்க, காலேஜுக்கு வந்து அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து மேண்டரிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்குள்ளார போனாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் போனாலும் ஓகே, டிப்ளமோ போனாலும் ஓகே, மெடிக்கலுக்குள்ளே நீங்கள் எந்த சைடு போனாலும் நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி இப்போவே வச்சுக்கோங்க. ரிசல்ட் 12th ரிசல்ட்டுக்கு வந்து இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 7 நாள் டைம் இருக்கு. மே 8th வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு, வந்துருப்போது அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அட்மிஷன் வந்து மே 9th எல்லா காலேஜுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 வீக்குள்ள நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே சிரமப்படாமல் ஈஸியாகவே ரொம்ப ரிலாக்ஸாக வந்து உங்களுக்கான அட்மிஷனை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய சிஸ்டம் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கிற முடியும். நம்ம எல்லாருமே வந்து டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து போட போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்க தனவல் பண்ணிச்சுக்கோன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே நண்பா, ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்கணும். என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒன்று ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, அப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸாக இருப்பீங்க. ரெண்டு பேருமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட் பென் கூட எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நான் சொன்னக்கூடிய அந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே போய் வாங்கணும், எப்படி வந்து ரெடி பண்ணுறது, ஹார்ட் காஃபி ஸ்மார்ட் காஃபி எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி வந்து இதில் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெள்ள தெளிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் விஷயம் என்ன அப்படின்னா பர்சனல் ஐடி ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கணும். இது வந்து ஒரு காலேஜ் போடக்கூடிய நபர்கள் மட்டும் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்சனல் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுடைய ரெண்டு கைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்தே சொல்கிறாங்க. சரிங்களா, அது என்ன பர்சனல் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குன்னு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் பேங்க் போனாலும் சரி, இல்லை சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ரோல்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேட்டாக எங்கே போகிறீங்கனாலும், இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக எங்கே போனாலும், உங்களுடைய வேலை சம்மந்தமாக எங்கே போனாலும் இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிறனால பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. என்ன போ என்ன பிறகு இவ்வளோ தேவைப்படுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு மட்டும் அட்மிஷன் போட போகிறது கிடையாது, 2-3 இடத்துல எல்லாமே வந்து ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, ஆர்ட்ஸுக்கு ட்ரை பண்ணுவோம், இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 யூனிவர்சிட்டியில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கவுன்சிலிங் வந்து எங்கே நடக்குதோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. அப்படிங்கிறதுனால பாஸ்போர்ட் இது ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஐடி ப்ரூஃபுக்குன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இருக்குது. ஆதார் கார்டில் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து நேம் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய தலையெழுத்து. ஏன்னா ஆதார் கார்டில் வந்து நேம் வந்து அடிக்கடியெலாம் மாற்ற முடியாது, அது வந்து லிமிட் கிராஸ் ஆயிரும். ஆதார் கார்டில் வந்து நேம் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் கிராஸ் ஆயிரும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதே போல் தான் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அதை போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 20 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, தேர்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வேணும் அட்மிஷன் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் இமெயில் ஐடி மொபைல் நம்பர். ஏன்னா காலேஜுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே ஆகி 19 வயசு ஆயிடுச்சு. அப்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம். இது 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வந்து ஃபோன் வச்சுக்கிறது வந்து அந்த காலம். பட் இப்போல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளையும் தனியாக ஒரு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் க்ரியேட் பண்ண காலம்லாம் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால ஒரு பர்சனல் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டுமே வச்சுக்கோங்க. ஏன்னா மெயிலில் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய காலம் இந்த ஃபியூச்சரில் வரப்போகுது. அப்படிங்கிறனால மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃபோன் நம்பர், ஒரு ஃபோன் நம்பர் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலுக்காக வந்து ஒரு ஆஃபீஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் சொன்னக்கூடிய மெத்தட் எல்லாமே ஒரு பர்சனல் ஐடி ப்ரூஃபாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில், இது வந்து ஸ்கூல் சம்மந்தமான விஷயங்கிறதுனால ஸ்கூலில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களுக்கான டிசி.
இப்போ நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெவல்த்து மார்க் ஷீட் வேணும். டுவெல்த்து மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னாலும் டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு டம்மியாக வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இது டெம்பரரி மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் எப்போ வந்து அந்த டிசி மார்க் ஷீட்லாம் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் காலேஜில் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். பட் அட்மிஷன் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டு காப்பியை நான் சொன்னக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சும்மா ஸ்கேண்டு காப்பினா ஃபோட்டோவில் வந்து எடுத்து வச்சுக்கிறது இல்லாமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர் இன்டர்நெட் கஃபேல போயிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அது உங்கள் ட்ரைவில் கூட போட்டு வச்சுக்கோங்க, இல்லை மெயில் மூலமாக கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பென்ட்ரைவில் கூட போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நான் சொல்லக்கூடிய சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கட்டாயம். அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா இசேவை, அதாவது நம்ம தமிழக அரசு வருவாய்த்துறையிலேருந்து வழங்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. நீங்கள் வந்து ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட், இந்த நாலு சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்கு ப்ரோ காலேஜில் கேட்குறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஏன்னா காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்க்கப்படுது. நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சரி அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஆண்டு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட். ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருடைய பேருமே இன்கம் சர்டிஃபிகேட்டில் இப்போலாம் வந்துருது. நாளிலிருந்து பத்து நாளைக்குள்ள உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம், ஏன்னா நம்ம சைட்லேருந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அப்ளை பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விவோக்கு போகும். அந்த விவோ பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை அவங்க சைன் பண்ணி ஆர்ஐக்கு அனுப்பி விடுவாங்க. ஆர்ஐ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணப்பட்டு உங்கள் தாலுகாவில் இருக்கக்கூடிய டெபுட்டி தாசில்தார் அப்படின்னா ட்ரிபிள் தாசில்தார் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சைன் பண்ணால் மட்டும்தான் இந்த சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட் சாரி இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகும். அப்ரூவல் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஸ்கேன் காப்பியை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படிலாம் உங்களுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் நேரஸ்ட் இருக்கக்கூடிய இசேவை மையத்திலே போயிட்டு நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு இது வந்து நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது, அப்படியே அடுத்தடுத்து போயிட்டு போகிறதுக்கு ஒரு கிளைமேஸ் ஸ்கீனை பார்த்துட்டு ஓட்டி விட்டு போகிறதுக்கு வந்து கிடையாது. இது வந்து உங்களோட ஒரு கெரியர், ஒரு எஜுகேஷன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபியூச்சரை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால தான் தெளிவாக உங்களுக்கு பொறுமையாக சொல்லிட்டுருக்கேன். மேபி நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மறுபடியும் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதர் பேரண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.